எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் விவசாயம் செய்யணுன்ற ஆசையும் ஆர்வம் நிறையா இருக்குது. அதை முறையாக எப்படி செஞ்சு நல்ல மகசூல் எடுக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறக்கான பதிவு தான் இது. பார்க்க போகிற பயிர் வந்து முருங்கை. இது அனைத்து வகையான மண்ணுக்கும் ஏற்ற பயிர். இது நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750-800 கிராம் வரைக்கும் விதை தேவைப்படும். நம்ம பட்டம்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் நட்டோம்னா நல்லா உங்களுக்கு பின்னாடி பூ பூக்கும்போது மழை இல்லாமல் நல்லா மகசூல் கிடைக்கும். முருங்கைக்கு இடைவெளி ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பழமொழி இருக்குது, தென்னைக்கு தேரோடணும், வாழைக்கு வண்டி ஓடணும், நெல்லுக்கு நன் ஓடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவெளி முக்கியன்றதை அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி முருங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா 8 அடி வாய்க்கா வச்சு நீங்கள் இடைவெளி வச்சு நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். செடிக்கு செடியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2.5 அடி கேப்பு 2-2.5 அடி கேப் வச்சு பயிர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், காற்றோட்டம் கிடைக்கும். அதனால் வந்து இடைவெளியை வந்து எக்கான்ட்டு கொண்டு குறைக்காமல் நல்லபடியாக இடைவெளி கொடுத்து விவசாயம் செய்வீங்க. இப்போ பொதுவாக முருங்கையில் வந்து என்ன பிரச்சனை வரும், அதிகமாக நம்ம கடையில் போய் சொல்கிறது வந்து சீடை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சீடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடைங்கிறது ஒரு புழு, அது வந்து வந்து மேய்ஞ்சு உங்களுக்கு நூலாம் படம் மாதிரி கட்டியிருக்கும், பூ நிறையா உதிரும். ஆனால் சீடைன்னு சொல்லி போய் மருந்து வாங்கி அடிப்போம், அடித்தாலும் பூ வந்து உதிர்ந்துட்டே தான் இருக்கும். மறுபடியும் போய் கடையில் என்ன சொல்லுவோம், என்னப்பா மருந்து அடித்தேன் இருந்தாலும் பூ உதிர்ந்து தான் இருக்குது, பூவே நிற்கலை, என்ன மருந்து கொடுத்தேன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனைனாலும் அந்த பூ உதிருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காக தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து முருங்கையில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூவில் வந்து சீடு அந்த புழு நம்ம முதல்ல சொல்கிறது, இன்னொன்று பூவுக்குள்ளே செல்லு இருக்கும். பூவை எடுத்து நம்ம கையில் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து செல்லு வந்து நிறையா ஊறும். இப்படி கையில் எடுத்து இப்படி தட்டும்போது பூக்குள்ளே வந்து செல்லு நிறையா ஊறும். அதனால் வந்து பூ செல்லுனாலே வந்து பூ உதிரும். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்தாலும் பூ உதிரும். ஸோ அந்த மூணு விஷயங்களை நம்ம கரெக்டாக வந்து மருந்து கடையில் சொல்லும் போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. இல்லாட்டி சீடைன்னு மட்டும் சொன்னால் சீடைக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க, அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகாமல் போயிடும். கடைசியாக இன்னொரு காரணமும் இருக்கும், காட்டில் ஈரம் அதிகமாக இருந்தாலும் பூ தெரிச்சு தெரிச்சு விடுறோம். நீங்கள் வந்து மருந்து வாங்கி அடிப்பீங்க, உரம் கரெக்டாக போடுவீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனால் அதே மாதிரி தண்ணியும் அதிகமாக விட்டுட்டுருப்பீங்க. முருங்கை பயிருங்கிறது ஒரு மானாவாரியாக வரக்கூடிய பயிர், அது வந்து மினிமம் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் தாங்கும். அது அளவுக்கு நீங்கள் தண்ணியும் லேட் பண்ணி கட்ட கட்ட உங்களுக்கு பூவும் நல்லா இருக்கும், பிஞ்சு நல்லா இறங்கும். ஸோ வந்து தண்ணியோட அளவை குறைச்சிக்கங்க. இப்போ வந்து நம்ம எல்லா வகையான பிரச்சனையும் சொல்லி மருந்து அடிச்சிட்டோம், பூ நல்லா நிற்கிது, பிஞ்சு இறங்கிருச்சு. பிஞ்சு இறங்கினதுக்கப்புறம் முருங்கை பயிரில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயை பாருங்கள். இந்த மாதிரி வந்து காய் வந்து கலர் மாறி வர்றது, கரும்பச்சை நல்ல பச்சையாக இல்லாமல் இந்த மாதிரி கருப்பு காயின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி காய் வர்றது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காட்டில் அந்த பயிருக்கு தேவையான சத்து பற்றாக்குறை தான் காரணம். நம்ம பயிருக்கு வந்து உரம் கொடுப்போம், உரம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைமணி சாம்பல்ன்ற மூணு வகையான உரங்களை மட்டும்தான் கலந்து கலந்து கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்தாலும் அது மட்டும் தான் போகும். அதை இரண்டாம் நிலை உரமான கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் மற்றும் நுண்ணூட்டம்னு சொல்லக்கூடிய ஜிங்க் போரான் மெக்னீஷியம் காப்பர் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து பயிருக்கு கிடைக்காதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் கலர் வர்றது, பூ உதுறது, அனைத்து வகையான பிரச்சனைகளும் வருது. ஸோ வந்து நீங்கள் உரம் கொடுக்கும்போது அனைத்து உரங்களும் கலந்து கிடைக்கிற அனைத்து சத்துக்களும் கலந்து கிடைக்கிற மாதிரி உரமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வாயிரும். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி மருந்துகளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த முருங்கை பயிரில் நம்ம நல்லா மகசூல் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் விவசாய வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.